ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் மதி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சைல்டுஹுட் ஃபோட்டோஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லியிருந்தேன், இப்போதைக்கு நான் வந்து இந்தியாவில் இருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த ஓல்டு ஆல்பம்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கே ரொம்ப ஃபன்னியாக இருந்தது என்னோட ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்துட்டு. சரி, அதை தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ ஃபர்தராக டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஃபோட்டோ எடுக்கும் போது எனக்கு ஒரு 1.5 வயசு இருக்கும். எனக்கு மொட்டை அடித்து காது குத்துறதுக்காக எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. அப்போது காரோட ஹெட்லைட் சைஸு கூட நான் இருக்க மாட்டேன். என்னோட அண்ணனோட குழந்தைக்கு வந்து இப்போ சமீபத்தில் மொட்டை அடித்து காது குத்துனாங்க. அப்போ யோசிச்சு, எதுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு போய் பாப்பா இவ்வளோ அழுகுறா அப்படின்னு நான் யோசித்தேன். இப்போ தான் தெரியுது, நானும் சின்ன வயசில் இப்படி தான் வந்து வீக் வீக்குன்னு அழுதுருக்கேன் மொட்டை அடிக்கும் போதுன்றது வந்து இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது தான் வந்து தெரியுது. ஸோ இது வந்து ஒரு ஸ்வீட் மெமரி. அப்புறம் நம்ம அடுத்து பார்க்குற இந்த ஃபோட்டோ வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது எடுத்தது. சென்டரில் இருக்காங்களா அவங்க தான் ராதா மிஸ்ஸி. இவங்க கிட்ட செம்ம அடி வாங்கியிருக்கேன் சின்ன வயசில். நான் வந்து ஏதோ ஒரு தட்டு வந்து ப்ரைஸாக கொடுத்தாங்க அந்த ஆன்வல் டே மாதிரி அந்த லாஸ்ட் டைமில். எதுக்கு ப்ரைஸ் வாங்கினான்னு சுத்தமாக ஞாபகத்துலேயே இல்லை, ஆனால் எனக்கு அவங்க ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ ரொம்ப ஃபன்னியான ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது ஐ திங்க் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஏதாவது படிச்சுட்டு இருந்திருப்பேன் நினைக்கிறேன். 2nd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி, சரியா ஞாபகத்தில் இல்லை. நான் போட்டிருக்கிறது வந்து எங்கள் அம்மாவோட கண்ணாடி. ஒரு நாள் காலையில் திடீர்னு ஃபோட்டோகிராஃபர்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. பார்த்தா எங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலி ஃபோட்டோலாம் வந்து எடுத்தாங்க. அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், ஒரு ஃபோட்டோகிராஃபர் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம். ஸோ அப்போது எங்கள் அம்மாவோட கண்ணாடியை போட்டு இந்த ஒரு ஃபோட்டோ நான் எடுத்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவில் ஆக்சுவலி அந்த க்ரீன் கலர் ஃப்ராக் போட்டுட்டு குட்டியாக இருக்கேன் இல்லையா, அது வந்து நான் தான். எனக்கு அந்த ஃப்ராக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஃப்ராக் அது. இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு 6-7 வயசு இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட கசினோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகும்போது இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். என்னோட பெரியம்மா பொண்ணு, என்னோட அண்ணா, என்னோட அத்தை பையன், ஸோ எல்லாருமா சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்காகவே இந்த ஃபோட்டோ நான் மெயினாக இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோட்டோவும் என்னை ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அட்லீஸ்ட் ஐ திங்க் நான் ஒரு 3 வயசு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டூடியோவுக்கு போயிட்டு நாங்கள் வந்து எடுத்தோம். இந்த ஃபோட்டோவில் நான் காலில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கொலுசு ஜல் ஜல்னு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு +2 படிக்கிற வரைக்கும் நான் இந்த மாதிரி நல்ல சத்தம் வர கொலுசு தான் வந்து நான் போடுவேன். அதுக்கப்புறம் இது வந்து எங்களோட வீடு கிரகப்பிரவேசம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. ஸோ அப்போ நானும் என்னோட அண்ணாவும் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ. இதில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாவாடை சட்டைனாலே சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். இது தழைய தழைய இருக்கும், அதனால் இது என்னோட ஃபேவரட் பிக்சர். அஸ் வெல் அஸ் அதில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு என்னோட ரொம்ப ஃபேவரட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம், ஒரு ஆன்வல் டே டான்ஸ் ப்ரோக்ராமில் நான் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது என்னோடய ஸ்கூலே கிடையாது, என்னோடய அத்தை பொண்ணு என்னோடய கசினோட ஸ்கூல் அது. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி அந்த ஸ்கூலில். ஸோ அவங்களோட ஸ்கூலில் நான் போயிட்டு டான்ஸ் பண்ணேன். ஏன்னா எங்கள் அக்கா அங்கே டீச்சர் அப்படிங்கிறதுனால. ஏன்னா நான் படித்தது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு, ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் எதுவுமே வைக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு டான்ஸ்னால் சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட ஸ்கூலில் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால என்னோட அக்கா ஸ்கூலில் ஆடுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அதனால் நான் அங்கே போய் டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்தேன். இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஆக்சுவலி நான் டான்ஸ் ஆடினதுக்கு எனக்கு வந்து அந்த ஸ்கூல் பிரின்ஸிபல் வந்து ப்ரைஸ் எல்லாம் வேறு கொடுத்தாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா எங்கள் ஸ்கூலில் அந்த மாதிரிலாம் வந்து ஆடுற டான்ஸ் ப்ரோக்ராமோ ஸ்கிட்டோ எதுவுமே வந்து நடக்காது. ஸோ எங்கள் அக்காவோட ஸ்கூலில் போய் நான் டான்ஸ் பண்ணதுக்கு எனக்கு ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. நான் ஆக்சுவலி சின்ன வயசில் ரொம்ப நாள் அந்த ப்ரைஸை வந்து நான் ரொம்ப பத்திரமாக வச்சுருந்தேன். ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபோட்டோ. நீங்கள் அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது என்னோடய காலேஜ் டேஸு. ஐ திங்க் 2009-2007 அந்த மாதிரி டைமில் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னென்னா நான் வந்து என்எஸ்எஸில் இருந்தேன் காலேஜ் படிக்கும் போது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்எஸ் கேம்ப் போகும்போது அந்த கிராமத்தில் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டேவும் லாஸ்ட் டேவும் 10 டேஸ் கேம்ப்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டேவும் லாஸ்ட் டேவும் வந்து இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். அப்போது அந்த கிராமத்தில் இருக்க நிறைய பேர் வந்து அந்த ஜன்னல் வழியெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க.
ஆக்சுவலி அந்த டான்ஸ் பண்ணப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வருவாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ அப்போ தனியாக எனக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்கண்ணா அப்படின்னு அந்த ஃபோட்டோகிராஃபர் கிட்ட சொல்லி, ஏன்னா அப்போல்லாம் கூட கேமரா செல்ஃபோன்லாம் அப்போ கிடையாது. ஸோ அப்போ இந்த ஃபோட்டோ வந்து தனியாக எடுத்தாங்க. எனக்கு இப்போ பார்க்க ரொம்ப சிரிப்பாக வருது, ஏதோ செந்தூர பூவே செந்தூர பூவேன்னு ஆடுற மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, ஒயிட் கலர் செயின், ஒயிட் கலர் கம்பல்னு எல்லாத்தையும் ஒயிட்லேயே போட்டிருக்கேன். பட் இதுவும் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட காலேஜ் ஃபைனல் இயரில் எங்களுக்கு வந்து ஒரு ஆனுவல் டே அப்போ ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க, ஆடு காம்படிஷன். ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்களே உருவாக்கி அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஆடு மாதிரி விளம்பரம் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் தான் வந்து அதுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்லாம் வந்து பண்ணேன். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதில் வந்து நடித்தோம். ஸோ அதில் வந்து என்னென்னா ஒரு எனர்ஜி டானிக் மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி, ஸோ அதை வந்து எப்படி வந்து சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கிட் அது. ஸோ அது பண்ணதுக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்குள்ள ஒரு டேரக்டர் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாரு, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாருங்கிறதுலாம் எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, இதில் நான் பார்த்ததுமே எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் இந்த சென்டரில் உட்காந்துருக்க ஒரு பர்சன் நான் தான். ஸோ இது வந்து அந்த ப்ளஸ் டூ படிக்கும் போது அந்த லாஸ்ட் ஃபைனல் டேலாம் வரும்ல, அந்த டைமில் வந்து கேமராலாம் வாங்கிட்டு வந்து அதுக்கு ரோலெல்லாம் போட்டு நாங்கள் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ இதில் என்ன பியூட்டினா, இதில் இருக்க எல்லாருமே இப்போ வந்து எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் வந்து கான்டாக்டில் தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னோட யூனிஃபார்ம் பிங்க் கலரையே நான் வெறுக்கிறதுக்கான காரணம் எனக்கு வந்து என்னோட யூனிஃபார்ம் கலர் வந்து பிங்க்கு அப்படிங்கிறதுனால தான். ஸ்வீட் மெமரிஸ். அதுக்கப்புறம் என்னோட லாஸ்ட் ஃபோட்டோ ஆக்சுவலி இதுதான். இது வந்து நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எடுத்த ஃபோட்டோ. அந்த ப்ரௌன் கலரில் டிஷர்ட் போட்டிருக்கேன் இல்லையா, அது நான், என் பக்கத்தில் ரம்யா, அப்புறம் பக்கத்தில் லோகேஸ்வரி. நாங்கள் 8th படிக்கும் போது மூணு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ரம்யா ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க ஸ்டூடியோ போயிட்டு அவங்கள ரெடி பண்ணி ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்போ நாங்களும் கூட போயிருந்தோம். ஸோ ஞாபகத்துக்கு சரி நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ அவங்கக்கிட்ட இருக்கான்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் நான் பத்திரமா வச்சிருக்கேன் இன்னும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகே, பை பை, பி ஹெல்த்தி, பி ஹாப்பி.